வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஸ்குட்டி. ஸோ நாம் இப்போது எதை பற்றி வீடியோவாக நம்ம வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சது கார் தான். ஸோ எல்லாரும் கார் வாங்கணுன்றது ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக வந்து எல்லாருமே இருக்கும் வாழ்க்கையில். ஸோ நாம் இப்போது ரொம்பவே மார்க்கெட்டில் லோ பட்ஜெட், அதாவது 2023 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ உள்ள லோ பட்ஜெட் காரு எது பெஸ்ட்டு காரு அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்ம வீடியோவில் போட போகிறோம். எல்லாரும் யூடியூப் சேனலில் நிறைய கார் வீடியோ போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது, எந்த கார் வந்து வாங்கினீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, புதுசாக நம்ம சேனலை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட்டை தங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எந்த காரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் லோ பட்ஜெட்டில் இப்போது கரண்ட்டில் ரெண்டு கார் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா மாருதி. மாருதியிலேருந்து ஸோ எக்ஸ்ப்ரெஸோ இருக்குது. அதே மாதிரி ரெனோலேருந்து, அதாவது ரெனால்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா குயிட் இருக்குது. ஸோ ரெண்டு காரும் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. நாம் வந்து எக்ஸ்ப்ரெஸோவை பற்றி பேச போகிறதில்ல, ஏன்னா எக்ஸ்ப்ரெஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்பவே லோ பட்ஜெட்டு, கொஞ்சம் யூனிக்காக தெரியணும், ஸோ கார் வந்து லுக் வைஸில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெனால்டை செலக்ட் பண்ணுங்கள். ரெனால்டில் வந்து குயிட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே லுக் வைஸ்லையும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த கார் வந்து அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ குயிட்டை பற்றி ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏதோ காரை பார்த்துட்டு அப்படி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதுல, ஸோ லைவாக போய் நம்ம வந்து ஷோரூமில் போயிட்டு விசிட் பண்ணோம். ஸோ விசிட் பண்ணதுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கொட்டேஷன். ஸோ ரெனால்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்ததுக நம்ம வந்து என்ன மாதிரி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அவங்க கொடுத்ததை ரெண்டு, அதாவது நம்ம வந்து எப்போவுமே கார் வாங்க போகிறீங்கன்னா அப்படின்னா, ஸோ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நியூ கார் போயிட்டீங்கன்னா, ஆப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம காரைக்குடியில் இருக்கோம் சரியா. காரைக்குடியிலையும் ரெனால்ட் ஷோரூம் வந்து இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் மதுரையிலையும் இருக்குது, புதுக்கோட்டையிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்தில், நமக்கு பக்கத்தில் அங்கங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நேரடியாக போய் விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஷோரூமுக்கும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் பிரைஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விசாரித்து ஆண்ட்ராய்ட் பிரைஸ் வந்து என்ன ரேட்டு அப்படின்றத விசாரிச்சு வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி விசாரிக்கல, நீங்கள் வாட்டுக்கு போய் ஒரு ஷோரூமில் போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ரேட்டை வந்து நம்ம வந்து ரொம்பவே அதிகமாக நம்ம கொடுத்து வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனாடி தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு ஷோரூமில் கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரேட்டு வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு ஷோரூமில் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அது போக வந்து ஒரு ஷோரூமில் வந்து நம்ம வந்து சும்மா என்கொயரி மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து நம்மளுக்கு வந்து ஷோரூமில் தான் வந்து, புதுக்கோட்டை ஷோரூமில் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணி நம்ம வந்து என்ன ரேட்டு என்னன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த கொட்டேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கொட்டேஷன். ஸோ நம்ம காரோட ஃபியூச்சரை வந்து நிறைய யூடியூப் சேனலில் போட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபியூச்சரையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அது போக வந்து நம்ம ரேட் வைஸை பார்க்கணும்ல. ஸோ ரேட் வைஸை நம்ம ரொம்பவே முக்கியம். நம்ம செலக்ட் பண்ணது குயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாடல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மாடல் இருக்குது. ஸோ டாப்பு, அதோட கொஞ்சம் பேஸ் வேரியண்ட்டு, அதோட ரொம்பவே வந்து மிடில் வேரியண்ட்டு. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மூணு ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்து மூணுமே பெட்ரோல் தான் வருது. ஸோ பெட்ரோல் ஒன்லி தான், டீசல் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா 1000 சிசி இன்ஜின் வருது.
800cc engine வருது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இன்ஜின் வைஸில் பார்த்தா 800 இருக்குது, நம்மளுக்கு வந்து 1000 இருக்குது. ஸோ ரெண்டு விதமாக இன்ஜின் ஆப்ஷன் வருது. ரெண்டுமே பெட்ரோல் இன்ஜின் தான், டீசல் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, டீசல் கிடையாது. ஸோ நாம் பார்த்தது டாப் வேரியண்ட்டு தான் பார்த்தோம். ஸோ டாப் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா குயிட், கிளைம்பர். ஸோ கிளைம்பர் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 564,000 ரூபா. ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ், ஓகே, வண்டியோட ப்ரைஸ் மட்டும். ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ் மட்டும், வெஹிக்கிள் ப்ரைஸ் மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அது போக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் சார்ஜ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் சார்ஜ் என்ன பண்ணுறாங்க, 58,900 ரூபா போடுறாங்க. அடுத்து இன்சூரன்ஸ் சார்ஜ் 33,269 ரூபா பாத்துங்க. அக்சசரிஸ் வந்து 7,508 ரூபா அக்சசரிஸ். அடுத்து வேரண்டின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா 4,978 ரூபா. அது போக வந்து ஃபாஸ்ட்ராக் வந்து அவங்களே வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா 600 ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நெட்டு, ஸோ மொத்த ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 669,255 ரூபா வருது, ஓகேயா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரோட ப்ரைஸ். அதில் டாப் வேரியண்ட்டு குயிட்டில் கிளைம்பர். ஸோ கிளைம்பரோட டாப் வேரியண்ட்டு. ஸோ கலர் வந்து மூணு கலர் ஆப்ஷனில் வருது, மூணா நிறைய கலரில் வருது. ஸோ இந்த கலர்லையும் சரி, கலருக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்லாம் இல்லை, எல்லா கலருக்கும் சேம் தான். ஸோ இதில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. ஸோ ரெண்டு விதமாக இருக்குது, மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஓகேயா. ஸோ நாம் வந்து பார்த்தது வந்து டாப் வேரியண்ட்டு தான், ஆட்டோமேட்டிக் தான் பார்த்தோம். 669,255 ரூபா. ஸோ நாம் விசிட் பண்ணது புதுக்கோட்டை, நல்லா தெரிஞ்சுங்க புதுக்கோட்டை. அதே மாதிரி இந்த ப்ரைஸை நீங்கள் வந்து சென்னையில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா, ஷோரூமில் பண்ணிங்கன்னா, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் குறைய வாய்ப்பு உண்டு. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வீடியோவில் முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த காரோட ஃபஸ்ட்டு ஃபியூச்சரை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம், ஓகேயா. ஸோ அந்த காரை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. டாப் வேரியண்ட் இருக்குது, மிடில் வேரியண்ட் இருக்குது, பேஸ் வேரியண்ட் இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் விண்டோ வராது, ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க, பவர் விண்டோ வராது. அதே மாதிரி மிடில் வேரியண்ட்டில் பவர் விண்டோ வரும். ஸோ டாப்பில் பவர் விண்டோ இருக்குது. ஸோ பவர் விண்டோ இருக்குது நம்மளுக்கு வந்து. அதே மாதிரி டாப்பில் மட்டும்தான் இன்ஜின் வந்து 1000cc இன்ஜின் வருது, பேஸ் வேரியண்ட்டில் 800cc தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே அலாய்வில் வராது. அதே மாதிரி சீட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்டர் வராது. அதே மாதிரி வேறு என்னென்னா, மீட்ரு ஃபுல்லாகவே டிஜிட்டல் தான், ஃபுல்லாகவே டிஜிட்டல், அனலாக்கு கிடையவே கிடையாது. ஸோ இதோட நம்ம மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி தரப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா 22. ஸோ 22 நம்மளுக்கு கம்பெனி தரப்பாக கொடுக்குறாங்க. நம்ம விசாரித்த வரைக்கும் சொல்வது 20 தாராளமாக சாலிடாக நீங்கள் போடலாம். அது சிட்டியாக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கும், அதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா அந்த காரை பற்றி லைவாகவே நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அந்தளவுக்குலாம் நம்ம போகல. ஸோ நமக்கு என்னென்னா, அந்த ப்ரைஸ் வேரியண்ட்டுக்காக தான் அந்த காரை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணால் எக்ஸ்பிரஸோட குயிட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான காரு, லுக் வைஸில் சூப்பராகவே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம அக்சசரிஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரஸோவில் வந்து நீங்கள் ஒரு அக்சசரிஸ் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸ்பிரஸோவில் நல்லாவே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் குயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, லுக் வைஸில் சூப்பராக இருக்குது. மினி எஸ்யூவி, ஸோ மினி எஸ்யூவின்னு சொல்கிறாங்க, மினி எஸ்யூவி மாதிரி அந்த தோற்றத்தில் இருக்குது. அது ரொம்ப பெஸ்ட்டு கார். யாராவது கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், குயிட்டை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டான கார் அது. அதே மாதிரி பாருங்கள், அதே ஷோரூமில் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ப்ரைஸ் போட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் கேட்டோம் ஏதாவது ஆஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, கேஷ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு 5000 மைனஸ் பண்ணாங்க. அது போக இன்சூரன்ஸ் அதாவது ஏதோ ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு 8000 ரூபா வந்து மைனஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள், 648,255 ரூபா வந்துச்சு. ஸோ அவங்க முன்னாடி கால்குலேட் பண்ணது 669,255 ரூபா. அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள், 648,255 ரூபா வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 வந்து குறையுது பார்த்துங்க.
நீங்க இதெல்லாம் வந்து விசாரிக்காம இருந்தீங்கன்னா நாம வந்து கொடுக்குற காசு வந்து அதிகமா கொடுத்துருவோம். ஸோ காரோட ஃபியூச்சர்லாம் வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசல, எல்லாருக்குமே தெரியும், நிறைய யூடியூப் சேனல்ல அந்த காரை பத்தி போட்டாங்க. ஸோ நான் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா பர்சனலாக நான் வாங்க போறேன் அந்த காரு, ஸோ வாங்க போறோம், நம்ம புக் பண்ணியிருக்கோம், ஸோ வாங்க போறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன், நான் போகும்போது லைவா அதை பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோ பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து புதுக்கோட்டையில், அதே மாதிரி நம்ம காரைக்குடி ஷோரூம்லையும் ஒரு கொட்டேஷன் வாங்கினோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஸோ ரெண்டையுமே வச்சு நான் கம்பேரிசன் வந்து பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா பார்த்துங்க. வெஹிக்கிள் காஸ்ட், ஸோ பார்த்துங்க இவங்க வெஹிக்கிள் காஸ்ட் எவ்வளோ போட்டிருந்தாங்க, 564,000 போட்டிருக்காங்க. இவங்க வெஹிக்கிள் காஸ்ட்டை பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், 533,900 போட்டிருக்காங்க வெஹிக்கிள் காஸ்ட். இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்க, ரேட்டே வந்து வேற லெவல் போகுது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் சண்டு சர்வீஸ் சார்ஜ், ஸோ இவங்க போட்டிருக்காங்க 58,900. இவங்க வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1,000 கூடுது, 59,890 வருது, எக்ஸ்ட்ரா 1,000 வந்து கூடிடுச்சு இவங்க சைடு. காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் டிஃப்ரெண்ட். அடுத்து பாருங்க இன்சூரன்ஸ் சார்ஜ், இன்சூரன்ஸ் வந்து இவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க இன்சூரன்ஸு, 33,259. ஸோ இவங்க போட்டிருக்காங்க பாருங்க 29,158. இன்சூரன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்க. அதே மாதிரி அக்சசரிஸ் வேல்யூ போட்டிருக்காங்க, அக்சசரிஸ் என்ன போட்டிருக்காங்க 7,508. இவங்க அக்சசரிஸ் வந்து போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 8,198 அக்சசரிஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அது போக வந்து வேறு என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்ராக் வந்து இவங்க வந்து 600, சேம் தான் ரெண்டுமே 600 சேம். ஸோ அதை நம்மளே வெளியில் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து வாரண்டி, ஸோ இவங்க வந்து வாரண்டி வந்து 4,978 போட்டிருக்காங்க. இவங்க வந்து வாரண்டி பாருங்கள் 8,803. ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள், 4,000 மேலே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இவங்க எல்லாம் சேர்த்து, ஸோ இவங்க மொத்தமாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் போகிறாங்க, இவங்க 669,258 போட்டாங்க. இவங்க 640,549 போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி இவங்க கேஷ் ஆஃபர், அதே மாதிரி நம்ம ஆஃபர் கேட்டோன்னே என்ன மாதிரி போட்டு கொடுத்தாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இவங்க வந்து ஆஃபர் கேட்டோன்னே 648,258 போட்டு கொடுத்தாங்க. இவங்க வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க, 630,549 போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது பாருங்கள், 20,000 மேலே டிஃப்ரெண்ட் ஆகுது. ஆக மொத்தம் 40,000 டிஃப்ரெண்ட் ஒரு புது கார் வாங்குறதுக்கு, ஒரு ஷோரூம்லேருந்து இன்னொரு ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது 40,000 டிஃப்ரெண்ட் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 50,000 வச்சுக்கங்களேன். ஸோ இன்னும் நம்ம பேசினா கண்டிப்பாக அவங்க வந்து குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்பவே குறைஞ்சி கொடுப்பாங்க. ஸோ அப்போ குறைச்சி கொடுக்கும்போது பாருங்களேன், நீங்களே பெனிஃபிட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள், 50,000 வந்து நம்மளுக்கு வந்து 50,000 குறையுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், ஒரு புது காருக்கு ஒரு ஷோரூம்லேருந்து இன்னொரு ஷோரூம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது 50,000 குறையுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு மொத்தம் ஃபஸ்ட்டு என்னென்ன கால் என்கொயரி பண்ணி அவங்க வந்து கொட்டேஷன் அனுப்ப சொல்லுங்கள். ஒரு எல்லா ஷோரூம்லேயும் நீங்கள் கேளுங்கள், அதாவது நம்ம பக்கத்தில் உள்ள ஷோரூம் ஃபுல்லாக கேளுங்கள், எல்லா மாவட்டத்துலையும் கேட்டு அந்த ஷோரூமில் ஃபுல்லாக கொட்டேஷன் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணிங்க, ஒரு ப்ரிண்ட்டு போட்டுக்குங்க, எல்லா ஷோரூம்லேருந்து வர்றதையும் ஒரு 5 ஷோரூமில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க எக்ஸாம்பிள். ஸோ 5 ஷோரூமில் இருக்க கொட்டேஷனை ஃபுல்லாக ப்ரிண்ட்டு போட்டுக்குங்க, ப்ரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே கம்பேரிசன் பண்ணுங்கள், எது வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துக்கங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போய் வாங்கிடாதீங்க, அந்த லோயஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறீங்க, நம்ம பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஷோரூமில் இவ்வளோ லோயஸ்ட்டாக எங்களுக்கு தர்றாங்களே, நம்மளுக்கு பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஷோரூம் இவ்வளோ லோயஸ்ட்டாக எனக்கு கொட்டேஷன் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க உடனே சரசரன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த கொட்டேஷனுக்கு குறைச்சி கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மை. ஸோ அப்போவும் சொல்லுங்கள், குறைச்சி கொடுத்தாலும் சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ குறைச்சி கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ அதுவும் அவங்க ஷோரூமுக்கு பண்ணியிருக்கீங்க, நான் அங்கேயே வாங்கிடுவேனே, இதோட இன்னும் பெனிஃபிட்டாக குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ அவங்க ஒரு ரேட்டு குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, எது லோயஸ்ட்டாக குறைச்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இந்த கொட்டேஷனை அனுப்பி நீங்கள் அவங்கள்ட்டையும் கேளுங்க,
இந்த பாருங்க இவ்வளோ குறைச்சி கொடுத்துருக்காங்க, நீங்க இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அவங்க இன்னும் நம்மளுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ இப்படியே குறைச்சி ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்து எந்த ஷோரூமில் குறைச்சிருக்கோ அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு தான் காசு வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 50,000 ரூபா டிஃப்ரெண்ட் வரும்போது நம்ம ஒரு புது காருக்கு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுறத அதை வேறு ஏதாவது ஒன்று இதில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா திங்க் பண்ணி ஸோ யோசிச்சு போய் வாங்குங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரெனால்டு வாங்கணும்னா ஸோ இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து சில பேர் வந்து ரெடி காசு கொடுத்து எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் கொட்டேஷன் வாங்கியிருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்ஸ் ஆப்ஷன் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ ரெனால்டு வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்சியல் அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. 1,00,000 ரூபா இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்கள் சிவில் நல்லா இருந்து, சிவில் நல்லா இருந்துன்னா எந்த ஒரு ரிமார்க்கும் இருக்கக்கூடாது சிவிலில். ஸோ ரிமார்க் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1,00,000 கட்டினாலே போதும், உங்களுக்கு ரெனால்டு கார் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மந்த்லி வந்து என்ன பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு போடுறாங்க, 2 வருஷத்துக்கு. ஸோ 5 வருஷத்துக்கு வந்து மினிமம் 5 வருஷம் போடுறாங்க. ஸோ இந்த 5 வருஷத்துக்கு போடும்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ 1,00,000 ரூபா கட்டுறீங்க, எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு மாதம் வந்து 10,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, 10,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ ஆனால் இன்னொரு விஷயம், ப்ரைவேட் ஃபினான்ஸு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ப்ரைவேட்டில் மட்டும் ஃபினான்ஸ் போட்டுறாதீங்க, பேங்க் சப்போர்ட். ஸோ ஒரு பேங்க் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரெனால்டு வாங்குறீங்க அப்படின்னா ரெனோ ஃபினான்ஸே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டே போடுங்க, அது ரொம்பவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. ஸோ ரெனால்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட். நான் சொல்கிறது 100% உண்மை. பேங்க்கோட அவங்க ஷோரூமில் இருக்க ரெனால்டு அவங்களே ஃபினான்ஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அவங்கள்ட்டே போடுங்க, 1,00,000 ரூபா கட்டினா போதும். மந்த்லி வந்து நீங்கள் 5 வருஷம் போட்டிங்கன்னா மந்த்லி வந்து 10,000 ரூபா கட்டுற மாதிரி வரும். அதே இது நீங்கள் 4 வருஷம் போட்டிங்கன்னா ஒரு 13,000-12,000 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து வரும். ஸோ நான் எதுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன்னா, காரை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் நிறைய இது சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா உங்களுக்கு கார் கிடைக்கும், எவ்வளோ இது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த காரை பற்றி இந்த கொட்டேஷன் வச்சு நான் வந்து கம்பேரிசன் பண்ணி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு வீடியோ அப்படின்றத மாதிரி பார்க்காம கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக கார் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க, நாங்கள் புதுசு புதுசாக உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்னாடி முடிஞ்ச டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரோஸ்குட்டி. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் இந்த சேனலை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.